நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். அவர் அவருடைய பேச்சு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நான் எனக்கு பிடிச்ச தலைவரில் ஒருத்தர். அவர் மனசில் என்ன பண்ணுறதோ அதை பேசிடுவார். நல்ல கிளப்பான ஆள், பேசக்கூடிய ஆள். அப்படி இன்னிப்போ வந்து ஒரு இந்த அதாவது இப்போ நிறைய அவர்கள் உரிமை வெள்ளட்டும் என்னமோலாம் ஒரு மாநாடு நடத்துகிறாங்களே அதில் இப்போ அவர் பேசியிருக்கிறார். அதில் பேசும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வாரிசு அரசியலுக்கு ஒரு புது விளக்கத்தையே கொடுத்து முடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதே இதில் வந்து இன்னொரு விஷயமும் பேசியிருக்கார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது ஒரே நிறைய விஷயத்தை ஒன்றா கொன்றைய ஏதாவது ஒவ்வொன்றா போவோமே நம்ம. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அதாவது மறுசீரமைப்பு, அது ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த விஷயமாகவும் ஒரு ஒரு பார்ட்டு பேசியிருக்கார். முதல்ல அந்த வாரிசு அரசியலில் என்ன சொல்லியிருக்காருங்க அதை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக அதுக்கு வரலாம். வாரிசு அரசியலை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், இன்றைக்கி வாரிசு அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது வந்து அது எப்படி வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு, அப்போ குழந்தை பிறந்திருக்கு, அதனால் வந்து அவங்களுக்கு முடியுது, அவங்க வந்து வச்சுருக்காங்க, பசங்க இருக்காங்க, அப்போனா பசங்க யாரும் அரசியலுக்குள்ளார் வரவே கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, இவங்க யாரை பார்த்து வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க, பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் நேரு, அவர் வந்து 14 வருஷம் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு தியாகியவா வந்து பார்த்து இவர்கள் வந்து வாரிசு அரசியலுக்கு வந்தார்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து நேருவோட குழந்தை இந்திரா காந்தி. இந்திரா காந்தி குழந்தையாக இருக்கும் பொழுது கூட நேரு வந்து ஜெயிலில் தான் இருந்தார். அப்போ ஜெயிலில் போய் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையால் வந்து அப்பாவுக்கு வந்து கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியாது, அப்படி அப்படி இருந்து ஒரு தியாகி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி வசனமெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதே போல் இந்திரா காந்தியை வந்து காவலர்களாலேயே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார், அப்படிப்பட்ட அவரை பார்த்தா வந்து இவங்க வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்திரா காந்தியோட மகன் ராஜீவ் காந்தி, அவர் இந்த ஸ்ரீபெரும்புதூரில் வந்து படுகொலை செய்தார்கள், அந்த கொடூரமாக அவர் இறந்து போனார், அவரை அது அந்தெல்லாம் தியாகமாக தெரியவில்லையே, அதையே பார்த்து அவர்கள் வாரிசு அரசியலுங்கிறார்கள். அதுக்கடுத்து அவங்களுடைய மனைவி சோனியா காந்தி, அவங்க வந்து தேர்தல்லையே காங்கிரஸ் ஜெயிச்சு வந்த பொழுது எல்லாருமே சோனியா காந்தி பிரதமர் ஆகணும்னு சொன்னாங்க. கருணாநிதி கூட சோனியா காந்தியை பிரதமர் ஆகணும்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா வந்து இந்த பிரதமர் பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கை பிரதமராக ஆக்கினார்கள். அப்படிப்பட்டவரை பார்த்தே இவர்கள் வாரிசு அரசியல் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கிட்டே போயிருக்காரு. முதல்ல ஒரு விஷயம் என்ன, முதல்ல அவர் 14 வருஷம் கூட ஜெயிலில் இல்லை, 9 வருஷத்துக்கும் குறைவாகத்தான் இருந்தாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். அபிப்பிராயம் இல்லை, அதுதான் எனக்கு தெரிஞ்ச விட்டோம். ஏன்னா அவர் ஒவ்வொரு 600 சொல்கிறனால் ஒர்க்கு ஏதோ ஒரு இதில் இருந்தார். அப்புறம் அவர் பலமுறை சிறை சென்றிருக்கார், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 8 சொச்சம் வருஷம் தான் வரும். இருந்ததெல்லாம் நல்ல சஃபிஸ்டிகேட்டட் ஜெயிலில் இருந்தார். அப்போ அதுதான் ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கடும் சிறையிலிருந்து வீர சாவர்கரே இந்த நாட்டின் பிரதமராக, முதல் பிரதமராக வந்திருக்கணும். நிச்சயமாக இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா அதையும் கூட காலா பண்ணியும் கூட அதனால மோசமான ஜெயில் உலகத்தில் இருக்க முடியும். அப்போ அந்த கிரைட்டீரியாங்கக்கூடியது முதல்ல அடிபட்டு போச்சு. அடுத்தது இவங்க சொல்கிறது என்னென்னா, இவ்வளவு பெரிய வசதியான குடும்பம், நான் அந்த பேச்சை கூட கேட்டேன், அவ்வளவு பெரிய வீடு போகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு இன்னொரு வாசல் போட்டு கொடுத்தாரு. அவங்க வீட்டில் வந்து வெள்ளக்காரனே சமையல்காரனாக இருந்தான் அப்படின்னா, வெள்ளக்காரனே இருந்தான்னா வெள்ளக்காரனுக்கு நம்ம தான் அடிமையாக இருக்கணுங்கக்கூடியதுன்னு இவங்க மனசில் இருக்கக்கூடியது. அப்போ வெள்ளக்காரனுக்கு நம்மளால் அடிமையாக இருக்கிறது தான் உனக்குள்ள எண்ணம். ஆனால் அந்த வெள்ளக்காரனே இவருக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது பெருசு. கண்டிப்பாக தெய்வம் முன்பின்னேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு வெள்ளக்காரனுக்குள்ள ஒரு எஜமான விசுவாசத்தை நீங்கள் அந்த பேச்சில் பார்க்கணும். ரெண்டு, இப்போ புரிஞ்சுக்கிட்டே இல்லை, இந்த நாட்டுக்கு விடுதலையே கொடுக்கப்படாது, வெள்ளக்காரன் தான் ஆளணும்னு ஏன் ராமசாமி நாயகம் சொன்னாருன்னு. இப்போ இந்த பேச்சுக்கு அதுக்குள்ள ஒரு தொடர்பு நீங்கள் நல்லா பார்த்துங்க. அடுத்தது, அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் காசு எல்லாம் பணக்காரராக இருந்தவர், அப்படிப்பட்டவர் அவரல்லையா வந்தார், சரி அப்படி அதுதான் உண்மைக்குமே தியாகத்தின் அளவுகோல் அப்படின்னா, கல்லறையில் ஏறி வந்தவர் இப்போ ஆயிருக்காரு, அப்போ வந்து அவருக்கு அதுக்கு தகுதி இல்லை, அதனால் கருணாநிதியை வந்து நீங்கள் வந்து யோக்கியன் இல்லை அப்படின்னு இப்போ இவர் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? இல்லை, இவ்வளோ வசதியாக இருந்தார், வெள்ளக்காரராக இருந்தால் அப்படி இருந்தது இதெல்லாம் விட்டு விட்டு அவர் பிரதமராக வந்தார். அப்போ கருணாநிதி இதை விட்டா வந்தார், கல்லறையில் ஏறித்தனம் வந்தார். ஆமாம், இன்னைக்கு இம்புட்டு பெரிய இதுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அப்போ இவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? தியாகம் செய்து வந்தவர் நேரு, கல்லறையில் ஏறு வந்து கோடீஸ்வரர் கருணாநிதி, இந்த விஷயத்தை இவர் சொல்கிறாரா? நமக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் அடிக்கடி நக்கலாக பேசக்கூடியவர், நான் தான் சொன்னேன் இல்லை, மனசை திறந்து பேசுகிறவர். ஏன்னா நான் அவருக்குள்ள ரசிகன், அது வேற. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவர் அதெல்லாம் விட்டுக்கிட்டு வந்ததுனால அவர் தியாகி. இங்கே வந்து இவ்வளோத்தையும் சம்பாதிச்சவன்,
திருடன் தானே அர்த்தம். ஆமாம். அப்போ கருணாநிதியே திருடன் அப்படின்னு இப்போ இவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு அடுத்தது இந்த நேரு, இந்த நேருவை என்னெல்லாம் இந்த திமுககாரன் பேசினான். சரி, அடுத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தியை மதுரையில் அடித்தது யாரு? இவங்க தான் திமுககாரன் தான் அடித்தாங்க. அப்போ இவ்வளவு பெரிய தியாகியின் மீது முதல் தாக்குதல் நடத்தினது யாரு? இவங்க தான். அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்திரா காந்தி வந்தா விதவை பென்ஷன் தரலாம்னு பேசினது. அப்போ தியாகத்துக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு விதவை பென்ஷனா? அதானே. நான் நீங்கள் அது வாரிசு இல்லைங்கிறீ, வாரிசு பிரச்சனை இல்லைங்கிறீங்க. நான் அது வாரிசு அரசியல்னு சொல்கிறாள், நான் எதுக்கிறத விடுங்க. இவ்வளோ பெரிய தியாகி இல்லை இந்திரா காந்தி. ஆமாம். அப்போ அந்த இந்திரா காந்தி நீங்கள் ஏன் அடித்தீங்க மதுரையில்? அன்னைக்கு நெடுமாற அண்ணன் காப்பாற்றாட்டா இன்றைக்கி இந்திரா காந்தி நிலைமை என்ன இருக்கும்? சரி, அதாவது போட்டோம், தலையில் உடச்சி ட்ரெஸ்ஸில் ரத்தம் விழுந்த உடனே மாதவிடாய் கரைதான் அதுன்னு பேசினது நீங்கள் தானடா? ஆமாம். அப்போ இதுதான் நீங்கள் தியாகத்துக்கு கொடுத்த மரியாதையா? சரி, அடுத்தது யார்? ராஜீவ் காந்தி. ராஜீவ்னு சொல்லப்படாது, ஜி வந்து மற்றது, வடமொழி அதை சொல்லிடப்படாது. ராஜீவ் காந்தி அடுத்தது. அந்த கொலைக்கேசிலேயே உங்கள் கட்சிக்கு மேலே கமிஷன்லேயே ரிப்போர்ட் இருக்கேடா. உங்கள் கட்சியில், நீ உங்கள் ஆட்சியில் தான் அந்த கொலகாரனுக்கு எவ்வளவு சப்போர்ட்டும் பண்ணினேங்கன்னு இந்த ரிப்போர்ட்டே இருக்கு. சமீபத்தில் இவரை வந்து கொண்டாடினதே இவங்க ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அந்த ராஜீவ்காந்தி கொன்னவனை வெளியில் விட்டு அதை பெருமையாக போய் பீத்திக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தது யாரு? இவங்க தான். நீங்கள் தானே? ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நேருவை பற்றி இவங்க பேசின பேச்சுன்னு நேரு இருந்த காலம் வரை இவனுக்கு நேருவை தட்டின வார்த்தைகள் என்ன? இந்திரா காந்தி அடித்தது யார்? இந்திரா காந்தியை பற்றி கேவலமாக பேசினது யார்? ராஜீவ்காந்தி கொலையாளிகளோட கூட்டி சேர்ந்தது யார்? அப்புறம் இந்த மூணு பேரும் தியாகின்னு சொன்னால் இந்த மூணு பேருக்கு எதிராக பண்ணின அயோக்கியத்தனால நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ இது என்ன தியாகத்தின் அளவு? சரி, சொத்தை ஒத்துக்கிட்டு தான் ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னான்னா கருணாநிதி அயோக்கியன்னு ஒத்துக்கும். அதே அது ஒத்துக்கணும் இல்லை? நான் என்ன சில்வர் ஸ்பூனுடன் நான் பிறக்கவில்லை, நான் சாதாரண ஆள். கருணாநிதி தானே பேசுவா அப்படி? ஆமாம். வேற யாரும் பேசுவாத? அவர் தான் பேசுவார். அப்போ கருணாநிதி இருக்கும்போது இதுதான் தகுதி. இப்போ கருணாநிதி செத்து போனோம், அது தகுதி ஏன் இப்படி மாறிச்சு? அடுத்தது யார்? சோனியா. சோனியா. அந்த அம்மாவுக்கு வெளிநாட்டுலேயும் அந்த அம்மாவுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது, அதனால் கொடுக்க முடியாது பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு பேச்சு அடிபட்டது. திரு அப்துல் கலாம் அவர்கள் அதற்காக உதவி செய்யலை, அவர் அதுக்கு உடன்படுற மாதிரி இல்லை. அப்போ அத்தியாகத்தினால் நடந்ததா இல்லைன்னா கட்டாயத்தினால் நடந்ததான்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ வெளிநாட்டுக்காரிய முதல்வராக்கிறதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்தும் உடன்படவில்லை. நல்லா, அவர் தமிழராக நல்ல தமிழர், அதனால் அவர் உடன்படலை. அதுக்கு தான் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவுடனே இங்கே வந்தவுடனே கரண்ட்டை பிடுங்கி விட்டான். அவர் தங்கு நடத்தில் செய்தது யார்? கருணாநிதி. கலாம் என்றால் கலகம். ஆமாம். சொன்னது இவங்க தானே? ஆமாம். அப்போ யார் தியாகி? எப்போ அவங்க தியாகி ஆவாங்க? எப்போ அவங்க வந்து கொலை செய்யப்பட வேண்டிய மனிதர்களாகவும் மாறுவார்கள்? நமக்கு புரிய மாட்டேங்குது. சோனியா காந்தியுமே கூட இவங்க நிறைய திட்டிருக்காங்களே இவங்க. நான் என்ன பொறுத்தளவில் கடைசியாக நடந்தது என்ன என்னென்னலாம் இவங்க பேசியிருக்காங்க இவங்களை பற்றி? சரி, இதெல்லாம் வந்து அசிங்கமாக இல்லை இப்படி பேசுறது? இதெல்லாம் வாரிசா, இவர்கள் வாரிசா? சரி, இது ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்க. இவர் பையன் கதிரானந்த் எம்பி, அங்கே நம்ம பொன்முடி அண்ணன் பையன். ஆமாம். இப்போ நேரு அண்ணன் பையன் அடுத்ததுக்கு அடியை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி? ஆமாம். பின்ன இங்கே கேட்கவே வேண்டாம், ஒட்டுமொத்த குடும்பம் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. மாறன் பையன் மாறன். ஆமாம். இங்கே ஆற்காட்டு வீராசாமி அண்ணன் பையன் அங்கே. ஆமாம். இங்கே வந்து யார்? தங்கம் தென்னரசு பையன் மக. அவங்க இங்கே. ஆமாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இங்கே நடக்கிறதே வாரிசு அரசியல் தானே. இப்போ எப்படி இந்த அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு என்ன மாநாட்டுக்கு என்ன பேர் ஊரெல்லாம் வச்சுருக்காங்க? உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். உரிமைகளை மீட்க ஸ்டாலின். என்ன உரிமை? குடும்பத்துக்குள்ள உரிமை மட்டும்தான் இருக்கணும், வேற குடும்பங்களை தவிர வேற யாருக்கும் உரிமை இருக்கக்கூடாது. திடீர்னு பாஜக கிஜாக்க ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க,
சாதாரண ஆளெல்லாம் மந்திரி எம்எல்ஏ எம்பின்னு ஆகி போயிடுவான், அப்புறம் நம்ம குடும்பத்துக்காரங்களுக்குள்ள உரிமை வேடப்படாது. அப்போ இந்த நாடாளக்கூடிய உரிமை எங்கள் குடும்பங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு தான் அந்த மாநாட்டுக்கு அந்த மாதிரி பேனர் போட்டிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆ, அப்புறம் என்ன சொன்னாங்களே? அப்புறம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கு எதிராக இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா, அதில் முக்கியமான அம்சம் அவங்களை எதிர்க்கிறது என்னென்னா, தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக மாநில அரசுகளுடைய உரிமைகளை இவர்கள் பறித்து விடுவார்கள். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்னா இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து இந்த தொகுதிகள் வந்து கூட்டுவது குறைப்பதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா தமிழகத்தில் வந்து 39 தொகுதிகள் வந்து 29 குறையும். ஏன் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடில் வந்து இவர்கள் வந்து நம்ம கடைப்பிடித்து விட்டோம். ஏற்கனவே வந்து நமக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு வந்தோம். அதுக்கடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற நிலையில் கூட நம்ம போயிட்டோம். அதனால் இங்கே வந்து ஜனத்தொகை அப்படிங்கிறது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதே வந்து அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு ஒருத்தவங்களும் வந்து பன்றிகள் மாதிரி பெற்று போட்டிருக்காங்க, 15-16 வச்சுருக்காங்க ஒரு ஒருத்தனுக்கும். அதனால் அங்கே உள்ளதில் தொகுதி அதிகமாகிடும், நமக்கு வந்து தொகுதி குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எம்பிக்கள் வந்து அதிக அளவில் எம்பிக்கள் வட மாநிலங்களில் கிடைப்பாங்க, இங்கே வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து விடுவார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதை மூணு விதமாக நான் பார்க்கணும். முதல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு நாடு ஒரே தேர்தல், அது வந்து பிரச்சனை என்ன? அப்போ இதில் நம்ம முதல்லே புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது தான் சரியான முறைன்னு அன்றைக்கி பேசினது கருணாநிதி. ஆமாம். அப்போ இதுக்கு எதிராக இவங்க சட்டசபையில் தீர்மானம் வர கொண்டு வந்தாங்க. ஆமாம். அப்போ கருணாநிதிக்கு எதிரானது திமுக அரசு அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்குங்க. இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கருணாநிதிக்கு எதிரான கண்டவந்தன தீர்மானத்தை நிறைவேற்றிய திமுக அரசு ஒரு பய கூட எனக்கு தெரிஞ்சு எந்த பேப்பர்லையும் இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன்ஸே போடல. இதான் நடந்தது உண்மை. ஏன்னா கருணாநிதி தான் அதை கொண்டு வரணும்னு சொன்னார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்தது நான் தான் சொன்னேன் முதல்ல சொல்லும் போதே, நேரு இவ்வளோ வசதியானவர் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தார் தியாகின்னு அப்படி. அப்போவே திருட்டு போய கருணாநிதினு அவர் தான் சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி எந்த தியாகம் கருணாநிதி பண்ணல, திருட்டு ஏறி வந்தவர் தானே. இப்போ அடுத்த பிரச்சனை கருணாநிதிக்கு எதிராக கொண்டார். ஏன்னா இவருக்கு கதிரானந்தன் இன்னொரு மகம் உண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இவருக்கு இல்லை, ரெண்டு குழந்தையே தான். இவர் வந்து அந்த திட்டத்தை பின்பற்றிட்டார். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, அதிகம் பெத்து போட்ட பயல்கள்லாம் பண்ணி, அப்படி தானே இவர் சொல்கிறாரு. நம்ம அப்படி பெத்து போடல, அதிகம் பெத்து. தர்மாம்பாளுக்கு முக்காமுத்துன்னு ஒரு குழந்தை, அப்பா ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கருணாநிதி தட்சிணாமூர்த்தி, முத்துவேலர் மகன் தட்சிணாமூர்த்தி என்ற கருணாநிதி. அவரின் முதல் மனைவிக்கு பேர் தர்மாம்பாளுங்க. அந்த தர்மாம்பாளுக்கு முக்காமுத்துன்னு ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. அந்த அம்மாவு காலத்துக்கு அப்புறம் அவங்க தயாளு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மூக்காழகிரி, ஸ்டாலின், செல்வி, அதுக்கப்புறம் தமிழரசன் அப்படின்னு ஒரு 4 குழந்தைங்க. அப்புறம் அந்த அம்மா இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர் வந்து ராசாத்தின்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தின்னாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும், கல்யாணம்னு புரிஞ்சுக்கணுமா என்னன்னு புரிஞ்சுக்கணும், நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, அது நான் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணி பண்ணார் எப்படி எனக்கு புரியலை எனக்கு அதெல்லாம். அவர்களுக்கு வந்து கனிமொழி அப்படின்னு ஒரு பொண்ணு. அப்போ இவருக்கு இப்போ 6 குழந்தைகள் இருக்குது. அப்போ இவர் இப்போ வந்து பண்ணிங்கக்கூடியது இவர் கருணாநிதியை பார்த்து சொல்கிறாரான்னு எனக்கு ஒரு, ஏன்னா முதல்ல வந்து நேருவை வச்சு திட்டிப்பட்டார் கருணாநிதியை, வந்துருட்டுப்பா அப்படின்னு. அவர் தியாகினா இப்போ இவர் திருநா தானே இருக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தார், இவர் வந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சார்னு அது கரெக்டாக தானே. அதனால் என்ன சொல்கிறாரு, நேரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள்லாம் வாரிசு அரசியலில் முதல்வர் ஆகலாம், தப்பு இல்லை, என்ன தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவர் இப்படி வரலைன்னா ஸ்டாலினுக்கு என்னடா தகுதி இருக்கும் முதல்வர் ஆகிறதுக்கு, இவன் தியாகம் பண்ணிட்டு வந்தானா? அப்போ ஸ்டாலினுக்கு முதல்வர் தகுதி இல்லைங்கக்கூடிய நாசூக்காக சொல்லிவிட்டார். இப்போ அதை மறுபடி திருப்பி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறார். குழந்தை அதிகம் பெற்றவன்லாம் பண்ணிக்கு போச்சமானோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கருணாநிதியை அவர் பண்ணின்னு சொல்லிட்டார், நம்ம சொல்லலைங்க, அவர் தான் சொல்லியிருக்கார். அவருக்குள்ள டெஃபினேஷனில் அது அப்படி தான் வருது. அடுத்தது நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், இப்போ வந்து 17-21 எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ அடிக்கடி பேப்பரில் படிக்கிறேன், 4 கொண்டாட்டி, 3 கொண்டாட்டி, இம்புட்டு குழந்தைக, இதெல்லாம் எந்த மதத்துக்காரங்களுக்கு இருக்குது? சுழுக்கணுக்கு தான் இருக்குது. அதுக்கே அங்கே வர போனால் நம்ம ஊர்லேயே இருக்காது. அப்போ உண்மைக்குமே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னான்.
ஆனால் குடும்ப கட்டுப்பாடு தேவைங்கிறத இப்போ அவங்க பல தரம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கே குழந்தையும் நம்ம இருந்துட்டோம். ஏன்னா அப்படி தான் ஈவேரா இருந்தார். அது இப்போ அவர் சொல்கிற டைலாக்லேயே நான் சொல்கிறேன்னு வைங்க. அவர் என்ன சொன்னார், முடியறது பண்ணுறான் அப்படின்னாரு. அப்போ ஈவேராவுக்கு குழந்தை இல்லை. அப்போ துரைமுருகனுக்குள்ள வார்த்தையிலேயே சொன்னேன்னா ஈவேராவுக்கு முடியாதா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவரை பார்த்ததும் இல்லை, பழகினதில், அவர் அதை பற்றி என்கிட்ட சொன்னதும் இல்லை. பார்த்தா பழகினா மட்டும் நமக்கு உண்மை தெரிய போகுதா? யாரும் சொல்லியிருந்தால் தெரியும். துரைமுருகனுக்கு ஈவேராவுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் இருந்ததுனால அவர் அவர்கிட்ட தான் சொல்லியிருப்பாரு, அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அந்த மேடையில், முடிகிறது செய்யறா வச்சுருக்கான். அப்போ ஈவேராக இல்லைன்னு என்ன அர்த்தம்? அதனால் அதனால தான் பேரளவில் தந்தைன்னு இருக்கட்டும்னு பேர் வச்சாங்களோ என்னவோ தெரியல நமக்கு. ஸோ அந்த விஷயம் நம்ம போக வேண்டாம். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெத்து போடுறது, இதை வந்து நம்ம யூனிஃபார்ம் ஆக்கணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரை, இப்போ திமுக ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தருவீங்களா? திமுக முன்னெடுங்க, எல்லா கட்சிகளும் அதை ஒத்துக்கொள்கிறார்களான்னு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்டாட்டிக்கு மேலே இன்னொருத்தையே கட்டப்படாது. அதாவது பாலிகமே ஷுட் பி பேண்ட், பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, யூனிஃபார்ம் பர்த் கண்ட்ரோல் டு பி இம்ப்ளிமெண்டட் இந்தியாவில், எந்த மத வேறுபாடும் இல்லாமல். இது ரெண்டுக்கும் அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ இந்த பிரச்சனையே வராது. நிச்சயமாக இந்த பிரச்சனையே வராது. இல்லை நம்ம வேணும் ஒரு இது வைப்போம், மோடிகிட்ட நம்மளே ஒரு கோரிக்கையை வைப்போம், ஐயா 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த தொகுதி சீரமைப்பு சீரழிப்பு எதுவும் பண்ணக்கூடாது. இல்லை 20 வருஷம், ஏன்னா 18 வருஷம் தான் ஓட்டிங் இது. இந்த சட்டத்தை எப்படியானாலும் ஹவுஸ் ஆஃப் ப்ரோரோக் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் டிசால்வ் பண்ணல பார்லிமெண்ட்டை. இப்போ திமுக வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம், சட்டசபை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நேரம் மத்திய அரசுக்கு அனுப்புங்க. இந்த தீர்மானத்தை நாங்கள் மத்திய அரசும் நிறைவேற்றணும். ஏன் நீங்களே கூட பார்லிமெண்ட்டை கூட்ட சொல்லி சட்டத்தை நீங்களே கூட அங்கே வந்து அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுங்கள். என்ன இதுன்னா, பாலிகமியை பேன் பண்ணும், 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுங்க. சரி, அப்படியே பெற்றுக்கிறான் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அதுக்கு மேலே பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாது. அவங்க எந்த விதமான தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 ஷரத்துக்கள் போட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவோம், இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அது வர 10 வருஷம் கூட போட்டால் போகிறோம். ஏன்னா இதுக்கு இந்த சட்டத்துக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்குள்ளே எத்தனை பேர் பெற்று போடுறாங்கங்கிறத வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பெற்று போயாச்சு போட்டாச்சுன்னா அவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். செய்வாரா? செய்ய மாட்டாரே. செய்யட்டும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். அதனால் நான் இந்த பேச்சிலிருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பல காலமாக கருணாநிதி மேலே அவருக்கு இருந்த ஒரு காழ்ப்பு அவ்வளவுத்தையும் இதில் வந்து பேசி அவர் காணிச்சிட்டார். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அரசியலுக்காக அநாகரீகமாக பேசக்கூடியது அப்படிங்கிறத திமுக காலங்காலமாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம முன்னோர்களாக இருந்தவங்க கௌரவம் கருதி திருப்பி பேசாமல் இருந்ததுனால இந்த மாதிரியான புல்லுருவிகள் தமிழகத்தில் வளர்ந்தார்கள். மீண்டும் இந்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது. இந்த மாதிரி பேசினா இதே மாதிரி திருப்பி பதில் கொடுக்குற ஒரு நிலை வந்தாச்சுன்னா தான் தமிழ்நாடு உருப்படும். இந்த பேச்சு என்பது கண்டிக்கப்பட வேண்டியது என்பதை விட, நம்ம அதை வந்து ஒரு நகைச்சுவையாக நம்ம அதை திருப்பி பதில் சொல்கிறோங்கிறது வேற, வாயில் வந்ததை பேசுறது, அரசியலுக்காக எதுக்கு எந்த ஒரு ஒரு நடுவு நிலைமையோ ஒரு கொள்கையோ எதுவும் இல்லாமல் பேசக்கூடியது, இது உண்மைக்குமே ஒரு நாட்டின் அழிவுக்கு அஸ்திவாரமாக அமையும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பேச்சை நான் பார்க்குறேன்.